Hi friends, வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் எப்படி வந்து யூடியூப், கூகுள் க்ரோம் அண்ட் நம்ம ஃபைல் ஃபோனில் உள்ள ஃபைல் வந்து எப்படி பார்க்குறதுன்னு, இந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறதுன்னு நான் இந்த வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக புரியும். வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் கூகுள் க்ரோமில். அதுக்கு அது வந்து கூகுள் க்ரோம் போயிட்டு ட்ரிபிள்ஏடி ஸ்டோர் ஹீட் கப்புன்னு இருக்கும், அது ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க. இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது செலக்ட் பண்ணி போய்க்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து கோ டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வெர்ஷன் 1.4 இருக்குல்ல, அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆசர்ஸ்னு 3 இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள்ஏடி 1.4 ரிலீஸ் ஏபிகேன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணோடனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனையும் அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால நாங்கள் டேரெக்டாக அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஏஐடி அந்த ஸ்டோருக்குள்ளே போய்க்கிறோம். உள்ளே போனோடனே நம்மளுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கேட்கும், அன்னோன் சோர்சஸ் அலோவ் கொடுத்துங்க. உள்ளே ஓகே கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அன்னோன் சோர்சஸ் கேட்கும், அது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபெர்மெண்டோ ஆட்டோன் செகண்டில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபெர்மெண்டோ ஆட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அலோவ் கேட்கும், அலோவ் கொடுத்துங்க. அலோவ் கொடுத்தோடனையும் மறுபடியும் ஒன் டைம் வந்து ஃபெர்மெண்டோ ஆட்டோ மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டால் ஓகே கேட்கும். இன்ஸ்டால் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே இன்ஸ்டால் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒன் டைம் மட்டும்தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதிலே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் மாரி யூ ஹாவ் ஒன் டவுன்லோட் ரிமைனிங் ஒன்லிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதே வந்து 2 பேக்கேஜ் இருக்குது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது, அதை பற்றி இது கிளியராக சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க, அப்போ தான் கொஞ்சம் கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லோடிங் ஆனிங் முடிஞ்சோடனே வந்து அடுத்து ஓப்பன் ஆகும். அது பார்த்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்னு காமிக்கும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டாலிங் ஆனோடனையும் நெக்ஸ்ட்டு டன் மட்டும் தான் காமிக்கும், எதுவும் பண்ணாதீங்க. அடுத்த ஏபிகே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கன்யூஸாக. அதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே அடுத்த ஏபிகே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆனோடய நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லாதவங்க வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோடனையும் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோக்குள்ளே போயிடுங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோக்குள்ளே போயிட்டு மேலே 3 பார் இருக்குங்களா, அதை 3 பாரும் கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக செட்டிங்ஸ்க்குள்ளே இருக்கும், செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு கடைசியில் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது விட்டு விட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே அலோ டெவலப்மெண்ட் ஆப்ஷன் கேட்கும், அது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனையும் நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஒரு 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டெவலப்பர் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஃபோர்ஸ் டீபக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிக் உள்ளாமல் இருக்கும், டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அன்னோன் சோர்சஸும் டிக் இல்லாமல் இருக்கும், அதையும் டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. இப்போ காரில் உள்ள ஸ்மார்ட் ஸ்க்ரீனில் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஆன் பண்ணோடனையும் நம்மளுக்கு ரேடியோ, மீடியா, டிரைவிங் சிஸ்டம் இந்த செட்டிங்ஸ் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு கீழே யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணிட்டு எந்த செல்லை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ அந்த டபிள்யூடி இந்த இது இன்ஸ்டால் பண்ணோமோ அந்த செல்லை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். கேபிள் கனெக்ட் பண்ணணும்னா நம்ம ரைட் சைடில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ சிம்பிள் காமிக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நம்மளுக்கு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே வந்து நம்மளுக்கு ரவுண்டாக ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்ட்டாக மேப்ஸ், கூகுள்ஸ் அண்டு ஃபோன்ஸ் எல்லாமே இருக்கும். மேலே உள்ள ஃபெர்மெண்ட்டாக விட்டு நம்மளுக்கு கீழே உள்ள ஃபெர்மெண்ட்டாக வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நம்ம அந்த செகண்ட் ஃபெர்மெண்ட்டாக கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா உள்ளே கொஞ்சம் லோ போகும். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர், ப்ளேலிஸ்ட், யூடியூப் அண்டு வெப் ப்ரௌசர்லாம் இருக்குது. நம்மளுக்கு இப்போ வந்து யூடியூப் போவோம். யூடியூப்பில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். யூடியூப்பை கிளிக் பண்ணிப்போம். யூடியூப் கிளிக் பண்ணோடனே லைட்டாக லோட் ஆகும். லோட் ஆனோடனே நம்மளுக்கு யூடியூப் ஓப்பன் ஆகிடும். யூடியூப் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைப்ரரியில் வந்து நம்மளுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் இருக்குது, அதை நான் அதை சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு லிஸ்ட்டில் போய் நம்ம வீடியோ சப்ளை பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ரெனால் டிரைவர் பற்றி ஃபுல் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஆர்எக்ஸ்எல், ஆர்எக்ஸ்இ, ஆர்எக்ஸ்டி, ஆர்எக்ஸ்இசட்னு 4 வேரியன்ட் மாடலில் இருக்குது. அது உள்ள என்னென்ன டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது,
அப்புறம் ரெனால்ட் டிரைவரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு எப்படி பேக் வரதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணோம்னா நம்மளுக்கு பேக் வர மாதிரி ஆப்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அது பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு நம்மளுக்கு கீழே ஆப்ஷன் இருக்குது. ஃபோல்டர் போனாலும் போய்க்கலாம், வெப் ப்ரௌசர் போய்க்கலாம் போய்க்கலாம். இப்போ வெப் ப்ரௌசர் போகலாம். வெப் ப்ரௌசர் போனால் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லேயே கூகுள் இருக்குது. நம்ம கூகுளில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு சர்ச் இது கொடுத்துருப்பாங்க. கீபோர்டும் ஓப்பன் ஆகும். கீபோர்டில் நம்மளுக்கு என்ன சர்ச் பண்ணுமோ நம்ம நார்மலாக ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணாலும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதிலேயே இமேஜ் அண்ட் வீடியோஸ் ஏதாச்சும் சம்திங் ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணாலும் இதிலே நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செல்லு கனெக்ட் பண்ணிருக்கலாம். நம்ம செல்லில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே இதுலேயும் பார்த்துக்கலாம். நம்ம அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி ரைட் சைடில் உள்ள ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபைல் சிஸ்டம் மேலே இருக்குது. நம்மளுக்கு கூகுள் ட்ரைவும் நம்ம இதிலே செக் பண்ணிக்கி பார்த்துக்கலாம். கூகுள் ட்ரைவ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் ரெனால்ட் ட்ரைபர் ட்ரிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.